இன்றைக்கி நாலு பருப்பு போட்டு தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு மிளகாய் போட்டுக்கோங்க, காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு அடுத்தது உளுத்தம் பருப்பு கொஞ்சம் எல்லாம் ரெண்டு ரெண்டு டீஸ்பூனு இது வேர்க்கடலை கொஞ்சம் அதே இதெல்லாம் இதில் தேங்காயும் இன்னொன்று பருப்பு வந்து உடச்ச கடலை அதையும் சேர்த்து டைரெக்டாக அது ஆறினோடனே அரைக்க வேண்டியது தான். உப்பு போட்டுக்கணும், தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தாளி இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டு நிமிஷம் தான் தேவைப்படும். தாளிப்பூ போட்டுடலாம். தாளிப்பூக்கு வந்து கடுகு, கொஞ்சம் ஜீரகம், உடச்ச உளுந்து, கருவேப்பிலை நாலு பருப்பு வச்சு பண்ணுற சட்னி தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு ரீகேப் சொல்லிடுறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுட்டு எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை இதெல்லாம் நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதை கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் தேங்காவை தனியாக துருவி வச்சுக்கணும். துருவி வச்சுட்டு அந்த தேங்காவை அதில் ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அது கூட உடச்ச கடலை கொஞ்சம் எல்லாமே ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் தான் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கணும். ஆக்சுவலாக உப்பு போட்டு அரைச்சிட்டு இதில் வந்து தாளிப்பு போட்டுடணும். தாளிப்புக்கு வந்து கடுகு, ஜீரகம், உடச்ச உளுந்து, கருவேப்பிலை அதை போட்டிங்கன்னா ரெடி சட்னி. ரெண்டே நிமிஷம் தான் ஆகும் இந்த சட்னி பண்ணுறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த நாலு பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் பண்ணி பாருங்கள்.